ஹாய் நைன்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு நெக்ஸ்ட் யூனிட் நியூ சாப்டர் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட் வந்துட்டு யூனிட் நம்பர் 17 பயாலஜியில் ஃபஸ்ட் யூனிட். யூனிட் நம்பர் 17 நம்ம அனிமல் கிங்டம் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ உங்களோட பயாலஜியில் செகண்ட் யூனிட் என்னென்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூ, செகண்ட் யூனிட் நம்பர் 18 பயாலஜியில். ஸோ யூனிட் நம்பர் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். ஸோ இதை தான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி. ஸோ பேஜ் நம்பர் 210 இருக்குது. ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிஷ்யூனாலே உங்களுக்கு தெரியும், திசுக்கள்னு சொல்லுவோம். ஸோ ஒரு பிளான்ட் பாடி ஆகட்டும், ஒரு அனிமல் பாடி ஆகட்டும், அதில் வந்து டிஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டிஷ்யூஸை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது பிளான்ட்ல எப்படி வந்து டிஷ்யூஸ் வந்து ஆர்கனைஸ் ஆகிருக்கு, அட் த சேம் டைம் நம்ம அனிமல் பாடி ஹியூமன் பாடியில் வந்து அந்த டிஷ்யூஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுதான். ஸோ இதோட லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னா, இதை படிக்கிறதுக்கான நோக்கம் வந்து என்னென்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் திஸ் லெசன் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி ஏபிள் டு நோ the different types of tissues and their morphology. நம்ம இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளியராக இருப்பீங்க. எதில் கிளியராக இருப்பீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், டிஷ்யூஸோட டைப்ஸ்லேயும் அதோட மார்ஃபாலஜியோட கேரக்டர்ஸ்லையும் நீங்கள் வந்துட்டு ரொம்பவே கிளியராக இருப்பீங்க. ஸோ ஐடென்டிஃபை ஹவு டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்ட் இன் ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன்ஸ் டு ஃபார்ம் ஆர்கன்ஸ். அப்புறம் வந்துட்டு உங்களால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எதை ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, எப்படி வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பிளான்ட் ஆகட்டும், ஒரு ஹியூமன் ஆகட்டும், ஒரு பார்ட்டில் வந்து அந்த டிஷ்யூஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஹவு டிஷ்யூஸ் பெர்ஃபார்ம் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் இன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ ஒரு பிளான்ட் ஆகட்டும், ஒரு அனிமல் ஆகட்டும், அதோட லைஃப் ப்ராசஸில் வந்து இந்த டிஷ்யூஸ் வந்துட்டு என்னென்ன வேலைகள் ஆக்டிவிட்டீஸை வந்து செய்யுது அப்படின்னு நம்மளால் படிக்கிறோம். நெக்ஸ்ட் கெயின் நாலேஜ் அபவுட் ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ். ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு of tissues, page number 210 in your book. So introduction என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் லைக் பாக்டீரியா அண்ட் ப்ரோட்டோசோன்ஸ் ஆர் மேட் ஆஃப் சிங்கிள் செல்ஸ். அதான் உங்களுக்கு தெரியும், யூனிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸில் பார்க்கும்போது அந்த பாக்டீரியா அண்ட் ப்ரோட்டோசோனால் எதுலாம் இருக்கு, சிங்கிள் செல்ஸ்னால இருக்கு. ஆன் த அதர் ஹேண்ட், ஒரு ஹேண்டில் அந்த யூனிசெல்லுலர் ஆர்கனிசம் வைக்கும் போது இன்னொரு ஹேண்டை நம்ம எப்படி என்ன வைப்போம், மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் சொல்லுவோம். ஸோ பல உயிர்கள்னால் பல செல்ஸ்னால இருக்குது, அதான் சொல்கிறாங்க. ஆன் த அதர் ஹேண்ட் மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் like higher plants and animals are composed of millions of different types of cells that are grouped into different levels of organization. ஒரு ஹேண்டில் வந்து நம்ம யூனிசெல்லுலர் ஆர்கனிசம், அதாவது ஒரு செல்லாலான உயிரை பார்க்கும்போது இன்னொரு ஹேண்டில் நம்ம எதை வைக்கிறோம், மல்டி செல்லுலர் ஆர்கனிசத்தை வந்து வைக்கிறோம். ஸோ எப்படி வைக்கிறோம், அது எப்படி இருக்குன்னா, அந்த மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் எதுவாக இருக்குன்னா ஹை ஆர்டர் பிளான்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி அனிமல்ஸாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அதில் வந்து என்ன கம்போஸ் ஆகிருக்குன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் வந்து இருக்கும். மல்டி செல்லுலர் அப்படின்னாலே வந்து நிறைய விதமான செல்ஸ் இருக்கும்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஆர்கனிசம், இந்த மல்டி செல்லுலர் ஆர்கனிசம் வந்து எதனாலுமே இருக்குனாங்க, கம்போஸ்ட் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்னு சொல்கிறாங்க. தட் ஆர் குரூப்டு இன் டு டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். அதாவது உங்களுக்கே தெரியும், நம்ம அனிமல் கிங்டம் படிக்கும்போது அதை எப்படி வந்துட்டு அதோட ஆர்கனைசேஷன் வந்து அது டிஃப்ரெண்ட் கிளாஸாக பிரிச்சிருக்காங்க, அதே மாதிரி தான் இந்த மல்டிசெல்லுலர் ஆர்கனிசத்தையும் வந்து அது போல் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம்ஸ் ஹாவ் ஸ்பெஷலைஸ்டு செல்ஸ், டிஷ்யூஸ், ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம் தட் பர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன். ஒரு மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மல்டிசெல்லுலர் ஆர்கனிசம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான செல்ஸ் இருக்கும், டிஷ்யூஸ் இருக்கும், ஆர்கன்ஸ் இருக்கும். அந்த ஆர்கனோட ஸ்ட்ரக்சர் அனட்டானமியாக பார்த்தாலும் சரி, ஃபங்க்ஷனலாக பார்த்தாலும் சரி, அது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. எதுக்குன்னா சர்டைன் ஸ்பெசிஃபிக் ஆக்டிவிட்டீஸ் அல்லது ஃபங்க்ஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணுறக்கு அதெல்லாம் காரணமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன் அண்ட் டிசைன் டு பெர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் ஏ டிஷ்யூ. ஸோ டிஷ்யூ அப்படின்னா என்னென்னா, ஒரு செல்ஸ் வந்து குரூப்பாக இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஷ்யூ இஸ் நத்திங் பட் இட் இஸ் ஏ குரூப் ஆஃப் செல்ஸ். அதாவது அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, டிஷ்யூங்கிறது வந்துட்டு செல்ஸ் வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணால் அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன் அண்ட் டிசைன் டு பெர்ஃபார்ம் ஏ பர்டிகுலர் ஃபங்க்ஷன். அந்த குரூப்பாக இருக்கக்கூடிய செல்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் டிசைன்லேயோ ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேயோ இருக்கும் அந்த குரூப் ஆஃப் செல்ஸ். அதைத்தான் எதுக்கு அப்படி இருக்குன்னா, சர்டைன் ஃபங்க்ஷன்ஸை பண்ணுறதுக்கு அது வந்து அப்படி இருக்குது. ஸோ அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா
டிஷ்யூன்னு சொல்லுவோம். ஸோ டிஷ்யூனா என்ன, இட் இஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ் பொசிஷன்ட் ஆர் டிசைன்டு டு பர்ஃபார்ம் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் எ டிஷ்யூ. ஸோ அண்ட் ஆர்கன் இஸ் எ ஸ்ட்ரக்சர் மேட் ஆஃப் எ கலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூஸ் தட் கேரி அவுட் ஸ்பெஷலைஸ்டு ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஆர்கன் எடுத்துட்டாலே அந்த ஆர்கனோட ஸ்ட்ரக்சர் வந்து எதனால் ஆயிருக்குன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ்னால ஆயிருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கன், நம்ம ஹார்ட் ஆகட்டும், நம்ம லங்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி பிளான்ட்ல இருக்கக்கூடிய லீஃப் ஆகட்டும், ஸ்டெம் ஆகட்டும், அது எல்லாமே எதனால் ஆயிருக்கும்னா அந்த டிஷ்யூஸ்னால ஆயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா, இன் பிளான்ட்ஸ் த ரூட் ஸ்டெம் லீவ்ஸ் ஆர் ஆர்கன்ஸ். அதாவது வந்து பிளான்ட்ல உங்களுக்கு தெரியும் ரூட்டு ஸ்டெம்மு அந்த லீவ்ஸ் எல்லாமே ஆர்கன்ஸ். பட் வேரஸ் ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் ஆர் டிஷ்யூஸ். ஸோ ஜைலம் அண்ட் ஃப்ளோயம் தெரியும்ல, ஃபுட்டை வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறது, ஒன்று வந்துட்டு ஃபுட்டை கொடுக்கறது. ஸோ அது அந்த ஜைலம் அண்ட் ஃபைலம் எப்படி எங்கே இருக்குது, அந்த பிளான்ட்டோட ஆர்கன்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளான்ட்டோட ஆர்கன்ஸ் வந்துட்டு அந்த ஜைலமும் ஃப்ளோயமும் இருக்குது. ஸோ அந்த ஜைலமும் ஃப்ளோயமும் என்ன, டிஷ்யூஸ். அப்போ அந்த ஆர்கன்ஸ் எதனால் ஆயிருக்கு, அந்த டிஷ்யூஸ்னால ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிமிலர்லி இன் அனிமல்ஸ், நம்ம அனிமல்ஸில் என்ன எக்ஸாம்பிள்னா ஸ்டொமக் தெரியும்ல. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் அன் ஆர்கன் தட் கன்சிஸ்ட் ஆஃப் டிஷ்யூஸ் மேட் ஆஃப் எபிதீலியல் செல்ஸ், கிளாண்ட் செல்ஸ் அண்ட் மசில் செல்ஸ். ஸோ நம்ம ஸ்டொமக்கு வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல்ஸ்னாலும் டிஷ்யூஸ்னாலே ஆயிருக்கு. எந்த மாதிரி செல்ஸ்னால ஆயிருக்குன்னா, எபிதீலியல் செல்ஸ் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் ஸ்டொமக்கோட அனட்டானமி படிக்கும்போது தான் அதை டீப்பாக படிப்பீங்க. இது வந்து ஒரு டைப் ஆஃப் செல்லுன்னு மட்டும் இப்போ வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எபிதீலியல் செல்ஸ்னால ஆயிருக்கு, கிளாண்ட் செல்ஸ் ஹியூமன் ஆகட்டும் ஒரு பிளான்ட் ஆகட்டும், அதோட லைஃப்பை வந்துட்டு எப்படி வந்து அது கோஆர்டினேட் பண்ணி அவங்களோட ஃபங்க்ஷனை வந்து அது கிளியராக பண்ணுது அப்படின்னு தான் இந்த சாப்டர் பார்க்குறோம். ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன் இருக்குது, டிஃபைன் டிஷ்யூ. டிஷ்யூனா என்ன, இட் ஈஸ் எ குரூப் ஆஃப் செல்ஸ். ஃபஸ்ட்டு இட் ஈஸ் எ குரூப் ஆஃப் செல் பொசிஷன்ட் ஆர் டிசைன்டு டு பர்ஃபார்ம் பர்டிகுலர் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு டிஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதுதான் வந்துட்டு இந்த இன்ட்ரடக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, பிளான்ட் டிஷ்யூஸ். ஸோ பிளான்ட் டிஷ்யூஸ் ஃபஸ்ட்டு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பிளான்ட் டிஷ்யூஸ்னு பார்க்கும்போது, ஸோ பிளான்ட்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூஸ். ஸோ பிளான்ட் வந்து எதனால் ஆயிருக்கு, டூ டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ், அதாவது வெஜிடேட்டிவ் டிஷ்யூஸ்னாலேயும் ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூஸ்னாலே ஆயிருக்கு. இன் ஜென்ரல் பிளான்ட் டிஷ்யூஸ் ஆர் கிளாஸிஃபைடு இன் டு டூ டைப்ஸ். அதாவது ஜென்ரலாக வந்துட்டு இந்த பிளான்ட் டிஷ்யூ வந்துட்டு ரெண்டு விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, டிவைட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஒன் இஸ் மெரிஸ்டம்ஸ் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூன்னு ஒரு ஃபஸ்ட்டு டிஷ்யூ. செகண்ட் ஒன் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூன்னு சொல்லிட்டு செகண்ட். ஸோ ஒரு நிது பிளான்ட்டுன்னு எடுக்கும்போது அந்த பிளான்ட் வந்துட்டு எதனால் ஆயிருக்குன்னா வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூஸ்னால ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து அந்த பிளான்ட் டிஷ்யூஸை வந்து ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஒன் இஸ் மெரிஸ்டம்ஸ் ஆர் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, செகண்ட் ஒன் இஸ் பெர்மனன்ட் டிஷ்யூ. ஸோ ஃபஸ்ட்டு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதாவது மெரிஸ்டம்ஸ் சொல்லுவாங்க. த டேர்ம் மெரிஸ்டம் இஸ் டிரைவ்ட் ஃப்ரம் த கிரீக் வேர்ட் மெரிஸ்டாஸ் விச் மீன்ஸ் டிவிசிபிள் ஆர் ஹேவிங் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த டேர்ம், இந்த மெரிஸ்டம் அப்படிங்கிறத வந்து எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னா கிரீக் வேர்டான மெரிஸ்டாஸ் அப்படிங்கிற அந்த வேர்ட்லேருந்து எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன மீனிங்னா டிவிசிபிள் ஆர் ஹேவிங் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி. அதுக்கு என்ன மீனிங்னா, ஒன்று டிவிசிபிள் ஆகும், அங்கே வந்துட்டு இல்லாட்டி செல் ஆக்டிவிட்டி வந்து அங்கே டேக்ஸ் பிளேஸ், அதாவது அங்கே நடக்கும் அப்படிங்கிறதா இதோட மீனிங். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் ஆர் த குரூப் ஆஃப் இம்மெச்சூர் செல்ஸ் தட் ஆர் கேபபிள் ஆஃப் அண்டர் கோயிங் செல் டிவிஷன். ஸோ மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூங்கிறது ஒரு இம்மெச்சூரான செல்ஸ். அதை வந்துட்டு அங்கே வந்துட்டு செல் டிவிஷன், அந்த மயோட்டிக் ஃபேஸ், மியோசிஸ், அந்த செல் டிவிஷன் ப்ராசஸ் வந்து அங்கே நடக்கும். இன் பிளான்ட்ஸ் த மெரிஸ்டம் இஸ் ஃபவுண்ட் இன் ஜோன்ஸ் வேர் க்ரோத் கேன் டேக்ஸ் பிளேஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸில் வந்து இந்த மெரிஸ்டம் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா, அதை சொல்லியிருக்காங்க, எங்கெங்கே அந்த க்ரோத் வந்து வருதோ, அதாவது ஒரு புது லீஃப் ஆகட்டும், புது ஸ்டெம் ஆகட்டும், அது புது பட் ஆகட்டும், எங்கெங்கெல்லாம் புது ஆர்கனோட க்ரோத் வருதோ அங்கெல்லாம் இந்த மெரிஸ்டம் அந்த டிஷ்யூஸ் வந்து இருக்கும்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க, அப்பெக்ஸ் ஆஃப் த ஸ்டெம், ரூட், லீஃப் பிரிமியோடியா, வாஸ்குலர் கேபியம், கார்க் கேபியம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்து பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். ஒரு பார்ட்டில் வந்து ஒரு பிளான்ட் தான், அந்த இடத்துல வந்து இந்த டிஷ்யூஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ மெரிஸ்டம் அப்படிங்கிறத எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா கிரீக் வேர்டான மெரி
டிஸ்டாஸ் அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னென்னா டிவிசிபிள் ஆர் ஹேவிங் செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி. அது மீனிங் என்னென்னா டிவிசிபிள் ஆகும், அங்கே வந்து செல் டிவிஷன் ஆக்டிவிட்டி வந்து நடக்கும். ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்துட்டு இம்மெச்சூர் குரூப் ஆஃப் இம்மெச்சூர் செல்ஸ் தட் அண்டர்கோட் செல் டிவிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த பிளான்ட்ஸில் வந்து இந்த டிஷ்யூஸ், இந்த மெரிஸ்டம் டிஷ்யூஸ் எங்கே இருக்குன்னா எங்கெங்கெல்லாம் புது ஆர்கனோட க்ரோத் இருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு இந்த டிஷ்யூஸ் வந்து இருக்கும். அதுக்கு தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, ஸ்டெம்மோட அப்பெக்ஸில், ரூட்டில், லீஃபில், வாஸ்குலர் கேம்பியத்தில், கார் கேம்பியம்னு சொல்லிட்டு இந்த பார்ட்ஸ்லேயே வந்துட்டு இந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து இருக்கும். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் என்னென்னா தே ஆர் லிவிங் செல்ஸ். இது ஒரு லிவிங் செல்ஸ்னு சொல்கிறோம், உயிருள்ள ஒரு செல்லு. செல்ஸ் ஆர் ஸ்மால், ஓவல், பாலிகோனல் அண்ட் ரவுண்டர் ஷேப். ஸோ இதோட ஷேப் எப்படி இருக்குன்னா ஒன்று ஸ்மாலாக இருக்கும், ஸ்மாலாக இருக்கும், அதோட ஷேப் வந்து ஓவலாக இருக்கலாம், இல்லாட்டி பாலிகோனல் அதாவது அந்த பென்டா இதில் இருக்கலாம், இல்லாட்டி ரவுண்டாக இருக்கலாம். இந்த ஸோ இந்த மூணு ஷேப்லேயும் வந்துட்டு இது இருக்கும். ஸோ தே ஆர் தின் வால்டு வித் டென்ஸ் சைட்டோபிளாசம், லார்ஜ் நியூக்ளியர் அண்ட் ஸ்மால் வேக்யூல். ஸோ இந்த டிஷ்யூஸ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்கும், பட் அங்கே சைட்டோபிளாசத்தோட இது வந்து ரொம்பவே ஹையாக இருக்கும், அங்கே நியூக்ளியஸும் ஹையாக இருக்கும், வேக்யூல்ஸ் வந்து சின்ன சின்ன அந்த வேக்யூல்ஸ் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ தே அண்டர்கோ மயோட்டிக் செல் மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ஸோ இதோட செல் டிவிஷன் எதுக்கு போகும், மைட்டாட்டிக் செல் டிவிஷன் இது போகும். ஸோ தே டு நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ், இந்த டிஷ்யூவில் வந்து எந்த விதமான உணவு பொருளும் வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ்னு பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒன் இஸ் தே ஆர் லிவிங் செல்ஸ், இது ஒரு உயிர் உள்ள ஒரு செல். நெக்ஸ்ட் வந்து இதோட செல்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், த்ரீ டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஃபஸ்ட் ஒன் இஸ் ஒரு வேலை ஓவல் ஷேப்லாம் இருக்கு, ஓவல் ஷேப்லாம் இருக்கலாம், எதர் பாலிகோனலாக இருக்கலாம், இல்லாட்டி ரவுண்ட் ஷேப்பாக இருக்கலாம். இந்த மூணு ஷேப்லேயும் ஒரு ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதோட எப்படி இருக்குன்னா ரொம்ப தின்னாக இருக்கும், அதான் சொல்கிறாங்க தின் வால்டு, ரொம்பவே தின்னாக இருக்கும் இந்த டிஷ்யூ. பட் இதோட இங்கே இருக்கக்கூடிய இந்த சைட்டோபிளாசம் வந்துட்டு ஹையாக இருக்கும், ரொம்ப அதிகமான சைட்டோபிளாசம் இருக்கும், லார்ஜ் நியூக்ளியஸ் இருக்கும், அண்ட் வேக்யூல்ஸ் வந்து ரொம்பவே ஸ்மாலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து தி அண்டர்கோ மைட்டாட்டிக் செல் டிவிஷன். ஸோ இதோட செல் டிவிஷன் என்னன்னுதுன்னா மைட்டாட்டிக் செல் டிவிஷன் வந்துட்டு இருக்கும். இங்கே வந்து எந்த விதமான தே டு நாட் ஸ்டோர் ஃபுட் மெட்டீரியல்ஸ், இங்கே வந்துட்டு எந்த விதமான உணவுப் பொருளையும் அது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இந்த டிஷ்யூஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் மெரிஸ்டம்ஸ் பேஸ்ட் ஆன் பொசிஷன். ஸோ அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி அந்த மெரிஸ்டம்ஸை வந்துட்டு மெரிஸ்டத்தில் வந்து டைப்ஸ் இருக்கு, அதான் சொல்றாங்க. ஆன் தி பேசிஸ் ஆஃப் தேர் பொசிஷன் இன் தி பிளான்ட் மெரிஸ்டம்ஸ் ஆர் 3 டைப்ஸ். ஸோ அந்த பிளான்ட்ல இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி இந்த மெரிஸ்டம் டிஷ்யூஸ் வந்து 3 இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிக்கல் மெரிஸ்டம், இன்டர் கேலரி மெரிஸ்டம் அண்ட் லேட்ரல் மெரிஸ்டம் சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கு. ஸோ எபிக் அந்த பிக்சர்ல பேஜ் நம்பர் 211 அந்த பிக்சர்ல பாருங்க, எபிக்கல் மெரிஸ்டம் அதாவது டாப்ல இருக்கு பாருங்க, அதான் வந்து எபிக்கல், அதாவது டாப் ரொம்ப கூர்மையா இருக்குல்ல, அதான் வந்து எபிக்கல் மெரிஸ்டம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் பேர் வந்து எபிக்கல் மெரிஸ்டம் டிஷ்யூஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்டர் கேலரிங் மெரிஸ்டம்ங்கிறது வந்துட்டு சென்டரில் ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும், எபிக்கல் மெரிஸ்டத்துக்கும் லேட்ரல் மெரிஸ்டத்துக்கும் நடுவில் இருக்கும், அதுதான் இன்டர் கேலரி. இன்டர் கேலரினாலே நடுவில் அங்கே இருக்கக்கூடிய மெரிஸ்டம். நெக்ஸ்ட் வந்து லேட்ரல் மெரிஸ்டம்லாம் தெரியும், கீழே இருக்கக்கூடிய அந்த தண்டு பகுதியில் இருக்கக்கூடிய மெரிஸ்டம் தான் வந்துட்டு லேட்ரல் மெரிஸ்டம்னு சொல்கிறது. அதாவது ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி அந்த மெரிஸ்டத்தை வந்து 3 கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிக்கல் மெரிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் இன்டர்கேலரி மெரிஸ்டம், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லேட்ரல் மெரிஸ்டம்னு சொல்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் எபிக்கல் மெரிஸ்டம்ல என்னென்னு பார்க்கலாமா, தீஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த எபிசஸ் ஆர் க்ரோயிங் பாயிண்ட்ஸ் ஆஃப் த ரூட் ஷூட் அண்ட் பிரிங் அபவுட் இன்க்ரீஸ் இன் லென்த். ஸோ இது எங்கே இருக்குன்னா வந்துட்டு ஒரு க்ரோயிங் பாயிண்ட்ஸ், அதாவது ஒரு ரூட் ஆகட்டும், ரூட் க்ரோயிங் பாயிண்ட் ஆகட்டும், இல்லாட்டி ஷூட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகிற பாயிண்ட்டாக இருக்கட்டும், அதோட எப்பிக் அதாவது அந்த உச்சியில் வந்துட்டு இந்த மெரிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ அது இருக்கிறனால இதோட ஃபங்க்ஷன் என்னன்னா அதோட லென்த், அதாவது அந்த பிளான்ட்டோட லென்த், ஒருவேளை அது ஷூட் சிஸ்டத்தில் இருக்குன்னு வைங்க, அந்த பிளான்ட்டோட லென்த்தை வந்து ரொம்ப அதிகமாக கொண்டு போகிறது அது வேலை. ஸோ சப்போஸ் அதோட இது வந்து ரூட்டில் இருக்குன்னா ரூட்டை வந்து நல்லா வலுப்படுத்தி அதை ஆழமாக கொண்டு போகிறது அது வேலை, அதான் சொல்கிறாங்க. ஸோ எபிக்கல் மெரிஸ்டங்கிறது நத்திங் பட் தீஸ் ஆர் ஃபவுண்ட் அட் த அப்பெக்ஸ், அதாவது டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த க்ரோயிங் பார்ட்ஸில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒன்ஸ் அது ரூட்லேயும் இருக்கலாம், இல்லாட்டி ஷூட் சிஸ்டத்துலேயும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற இடத்துல ரூட்டில் ஷூட்டில் எந்த இடத்துல இருந்தாலும் அது இருக்கக்கூடிய இடத்தோட லென்த்தை வந்துட்டு ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ணும், அதுதான் எபிக்கல் மெரிஸ்டம். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்டர் கேலரி மெரிஸ்டம். மெரிஸ்டம்னு என்னென்னா இட் லைஸ் பிட்வீன் த ரீஜன் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அண்ட் இஸ் எ பார்ட் ஆஃப் பிரைமரி மெரிஸ்டம். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அது வந்து பின்னாடி படிப்பீங்க, பெர்மனன்ட் டிஷ்யூஸ், சிம்பிள் டிஷ்யூஸ்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்கே இருக்குன்னா இட் லைஸ் பிட்வீன் த ரீஜன் ஆஃப் பெர்மனன்ட் டிஷ்யூஸ், அதாவது பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அந்த ரீஜனுக்கு நடுவில்
இருக்கும் அண்ட் இட் இஸ் எ பார்ட் ஆஃப் ப்ரைமரி மெரிஸ்டம். ஸோ இந்த ப்ரைமரி மெரிஸ்டத்தோட பார்ட் தான் வந்துட்டு இந்த இன்டர் கேலரி மெரிஸ்டம்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஃபவுண்ட் எய்தர் அட் த பேஸ் ஆஃப் த லீஃப் ஆர் அட் த பேஸ் ஆஃப் த இன்டர்னோட்ஸ். அதாவது வந்து ஒருவேளை லீஃபோட பேஸ்லேயும் இருக்கலாம், இல்லாட்டி இன்டர்னோர் ரீஜன். இன்டர்னோட்னா என்னென்னு தெரியுமா? இப்போ ஒரு சுகர் கேன் இருக்குன்னு வைங்க, அந்த சுகர் கேனில் வந்து சின்ன சின்ன இடையில எல்லாம் கோடு கோடாக இருக்கும் தெரியுமா, அதைத்தான் நம்ம என்ன சொல்லுவோம், நோடுன்னு சொல்லுவோம். ஒரு நோடுக்கு இன்னொரு நோடுக்கு உள்ள சர்ஃபேஸ் இடையில் இருக்கக்கூடிய அந்த ரீஜன் தான் நம்ம இன்டர்னோட்னு சொல்லுவோம். ஒன் ஒரு வேளை இந்த இன்டர் கேலரி மெடிஸ்டம் எங்கே இருக்கலாம், லீஃபோட பேஸில் இருக்கலாம், இல்லாட்டி அந்த இன்டர்னோடு அந்த இன்டர்னோடோட பேஸ்லேயும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இன்டர் கேலரி மெடிஸ்டம் எதுக்கு நடுவில் இருக்குது, பெர்மனன்ட் இஷ்யூஸ்க்கு நடுவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கே வேணால் இருக்கலாம், லீஃபோட பேஸ்லேயும் இருக்கலாம், இல்லாட்டி இன்டர்னோட பேஸ்லேயும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம்னா என்னென்னா, தீஸ் ஆர் அரேஞ்ச் பேரன் காசஸ் த திக்னஸ் ஆஃப் த பிளான் பார்ட். ஸோ இந்த லேட்ரல் மெரிஸ்டம் எங்கே இருக்குது, பேரலாக இருக்குது. ஸோ இந்த லேட்ரல் மெரிஸ்டம் பாருங்கள், பேரலாக இருக்கா ரெண்டு, அந்த தண்டவாள மாதிரியே ரெண்டு இருக்கா, ஸோ அதுதான் வந்து பேரலல் மெரிஸ்டம். இது வந்து பேரலல் மெரிஸ்டமாக தான் இருக்கும். இது பிளான்ட்டுக்கு வந்து என்ன கொடுக்குன்னா, அந்த பிளான்ட்டோட திக்னஸுக்கு வந்துட்டு இந்த டிஷ்யூஸ் வந்து காரணமாக இருக்கும். அதுதான் லேட்ரல் மெரிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ பொசிஷனை பேஸ் பண்ணி ஒரு பிளான்ட்டை வந்துட்டு ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ் வந்து த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எபிக்கல் மெரிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் இன்டர் கேலரி மெரிஸ்டம், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லேட்ரல் மெரிஸ்டம் சொல்லி த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதான் பார்க்குறோம். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இந்த மெரிஸ்டத்தோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, மெரிஸ்டம்ஸ் ஆர் ஆக்டிவ்லி டிவைடிங் டிஷ்யூஸ் ஆஃப் த பிளான்ட் தட் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத் ஆஃப் த பிளான்ட். ஸோ இந்த மெரிஸ்டம்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு ஆக்டிவ்லி டிவைடிங் டிஷ்யூஸ், இது வந்து டிவைட் பண்ணக்கூடிய டிஷ்யூஸ். எதை டிவைட் பண்ணுது, ப்ரைமரி. அதாவது ப்ரைமரி அண்ட் செகண்டரி க்ரோத்துனா என்னென்னா, ப்ரைமரி க்ரோத்னா அதோட எலாங்கேஷன் அதோட லென்த்தை வந்துட்டு அதிகப்படுத்துது, அட் த சேம் டைம் அதோட திக்னஸ் செகண்டரி க்ரோத்னா வந்து திக்னஸ் அந்த திக்னஸை வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கு வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்துட்டு பிளான்ட் டிஷ்யூஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் இஸ் மெரிஸ்டம், செகண்ட் ஒன் இஸ் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். இந்த மெரிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்துருக்கோம், இன்றைக்கி ஃபுல்லாக மெரிஸ்டம் வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்துட்டு சும்மா மேலோட்டமாக பார்ப்போம், நாளைக்கு வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஆர் தோஸ் இன் விச் க்ரோத் ஹேஸ் ஸ்டாப்டு எய்தர் கம்ப்ளீட்லி ஆர் ஃபார் த டைம் பீயிங். ஸோ இந்த பெர்மனன்ட் டிஷ்யூட க்ரோத் எப்படி இருக்குன்னா, எய்தர் வந்து கம்ப்ளீட்டாக க்ரோ ஆகும், இல்லாட்டி அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி அதோட க்ரோத் வந்து இருக்கும். அட் டைம்ஸ் தே பிகம் மெரிஸ்டமேட்டிக் பார்ஷியலி ஆர் ஹோலி, பட் சம்டைம்ஸ் வந்து அது மெரிஸ்டமேட்டிக் மாதிரியும் இருக்கலாம். ஸோ பெர்மனன்ட் டிஷ்யூஸ் ஆர் ஆஃப் டூ டைப்ஸ், நேம்லி சிம்பிள் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ இந்த பெர்மனன்ட் டிஷ்யூஸ் வந்து டூ டைப்ஸ் இருக்குது, ஒன் இஸ் சிம்பிள் டிஷ்யூ அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அந்த சிம்பிள் டிஷ்யூஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த ரெண்டையும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நாம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனிமல் டிஷ்யூக்கு போயிடலாம். நான் அடுத்த கிளாஸில் வந்துட்டு இந்த சிம்பிள் டிஷ்யூ காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ புரிஞ்சிடலாம், சரி பார்த்துடலாம். ஸோ ஐ ஹோப் நோ டவுட்ஸ். ஸோ எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க். ஓகே, நம்ம இன்றைக்கி கிளாஸ் வந்து நியூ லெசன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யூனிட் நம்பர் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் டிஷ்யூஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த டிஷ்யூ ஸ்டார்ட் பண்ணி வந்துட்டு நம்ம எது வரைக்கும் பார்த்துட்டோம், மெரிஸ்டம் ஃபஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன். பிளான்ட் டிஷ்யூஸில் வந்து டூ டைப்ஸ் இருக்குது, ஒன் இஸ் மெரிஸ்டம் அண்ட் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ். ஸோ அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் வந்து ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட் பெர்மனன்ட் டிஷ்யூஸ்னால் சும்மா என்ன, அதில் என்ன டைப்ஸ் இருக்குன்னு மட்டும் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து இந்த பெர்மனன்ட் டிஷ்யூ வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ தேங்க்யூ ஆல், வி வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.